நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு எக் கிரேவி தாங்க பார்க்க போறோம். நான் இன்னைக்கு 8 முட்டையை வச்சு செஞ்சிருக்கிறேன். இந்த கிரேவி அளவு வந்து ஒரு 5 பேர்த்துக்கு சாப்பிட்ற மாதிரி வரும். இதுக்கு நான் ஒரு 3 நாட்டு தக்காளி, ஒரு கையளவு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இந்த மூணுத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்க போறேங்க. நம்ம இப்ப கடாயில நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு விட்டுறலாம். இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துடலாங்க. இதுக்கு நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேண்டாம்னா பெரிய வெங்காயமே ஒரு 2 வெங்காயத்தை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வதங்கணுங்க. நல்லா ப்ரௌன் கலர்ல ஆகிற வரைக்கும் வதக்கணும். நம்ம மீடியம் ஃப்ளேம்ல நமக்கு இது ஒரு 5-7 நிமிஷம் ஆகுங்க. இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த பேஸ்டையும் சேர்த்திட்டு நமக்கு தேவையான பொடிகள், மல்லித்தூள் 1-2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நம்ம இந்த கிரேவிய ஒரு 15 நிமிஷமாவது சிம்ல வச்சு வதக்க போறவங்க நமக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை அப்படியே விட்டுறலாம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இப்ப நம்ம வேக வச்சிருக்கிற முட்டைகளை சேர்த்திடலாம். முட்டைய நீங்க பாதியா கட் பண்ணினாலும் சேர்த்திக்கலாம், இல்லாட்டி முட்டையில கீரைகள் போட்டும் நம்ம எல்லா முட்டையும் சேர்த்திக்கலாம். இப்ப இந்த கிரேவி பாத்தீங்கன்னா நல்லா திக்கா இருக்கு. உங்களுக்கு இந்த பதம் போதும்னா இதோட மல்லி இலையும் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆனா நான் இன்னைக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி கூடயும் சேர்த்திருக்கிறேன். கொத்தமல்லி கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்திட்டு இந்த கிரேவிய சிம்ல இன்னி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நான் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட போறேன். இவ்வளவு தாங்க நம்ம வீட்டில் எப்பவுமே வச்சிருக்கிற கூடிய பொருட்களை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளா ஆனா ரொம்ப டேஸ்டியான எக் கிரேவி நமக்கு டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த எக் கிரேவியை நம்ம சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ரைஸ் வெரைட்டிஸ் பண்ணினோம்னா அதுக்கு கூட நம்ம இதை சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாரும் இந்த எக் கிரேவியை இந்த மாதிரி ஒரு தடவை கண்டிப்பா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா குக் புக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.